தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் நவகிரகங்கள் எந்தெந்த வீட்டுக்கு பெயர்ச்சாகி போகிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சித்திரை மாதம் 3ஆம் தேதி 16/4/2024ங்க புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. இதன் புதன் வக்கர நிவர்த்தி இருந்த காலங்கள் இந்த ஒரு 3 மாதங்கள். இந்த 3 மாதமும் கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் கும்பராசி சதயம் இந்த மாதிரி ராசிகளுக்கு வச்சு செஞ்சுருப்பாருங்க. ஸோ அவர் வந்து 16/4/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 ராசிக்காரர்களும் ரிலீஃப் ஆகிடுவீங்க. ஸோ மன மகிழ்ச்சி நிறைவுகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2024 செவ்வாய்க்கிழமை மீனராசிக்கு மாறுறாருங்க. செவ்வாய் பகவான் வந்து மீனராசிக்கு மாறுதல் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். சொத்து பத்துக்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுங்க. தெரிஞ்சவர் நம்பிக்கையானவர்னு விட்டுப்படாதீங்க. அதனால் பிரச்சனைகளை பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அண்ணன் தம்பி வழியில் நிஷ்டூரங்கள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். ஸோ வாகன சம்மந்தப்பட்டதில் கவனமான இருக்கணும், சொத்து சம்மந்தப்பட்டதில் கவனம் இருக்கணுங்க. மீனராசிக்காரர்களை கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணுங்க. சித்திரை 12ஆம் நாள் அதாவது ஆங்கில தேதியில் 25/4/2024 சுக்கரன் வந்து மேஷராசிக்கு போகிறாருங்க. மேஷராசிக்கு சுக்கரன் போகிறாரு. அதே ஜென்ம சுக்கரன் மேஷராசியில் உட்காரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவிக்கு உடல் உபாதைகள், மனைவியால் ஒரு சில சங்கடங்கள், மனைவியால் ஒரு சில பாதக நிலைகள் இதெல்லாம் கொடுக்குமானா கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணுங்க. செயல்பாட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புகள் எடுத்துக்கோணுங்க. மேஷராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. பெண்கள் மனைவி. சித்திரை 18ஆம் நாள் அதாவது குரு பெயர்ச்சி அன்னைக்கு சித்திரை 18/1/2024 மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் விலகி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாயினுடைய வீட்டில் இருந்த குரு பகவான் சுக்கரனு வீட்டுக்கு பயிற்சியாகி போகிறது. அங்கே 1 ஆண்டு காலங்கள் இருந்து தன்னுடைய அதிகார பலங்களையும் அந்த வீட்டிலிருந்து அவர் காட்டுவாருங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக வந்து உட்கார்றாருங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம், தொழில் பிரச்சனைகள், பல் வலி, காது வலி, கண்ணு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடைகிற வாய்ப்புகளும், வீடு மாற்றங்கள், இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கருணமணி வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். திடீர் சண்டை சச்சைகள் பிரச்சனைகள் பிரிவினை அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டு போடுங்க. கொஞ்சம் கவனமாக பேசணுங்க. ஆண் பெண் இருவருமே நாவடக்கம் இருக்கணுங்க. இல்லைனா பாதக நிலைகள் கொடுக்குங்க. அடுத்து சித்திரை மாதம் 24ஆம் நாள் அதாவது 7/5/2024 புதன் மேஷராசிக்கு போகிறாருங்க. அப்போ அந்த வக்கர நிவர்த்திகள் அடைஞ்சு மேஷராசிக்கு அந்த 2.5 மாத காலங்களில் புதன் அங்கே வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. ஸோ அங்கே ஆகிப்போட்டு மறுபடியும் வந்து புதன் மேஷராசிக்கே போகிறாருங்க. ஸோ இந்த நல்ல அமைப்புகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். மாமா உறவு, கல்வி சம்மந்தப்பட்டது, தொழில் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அற்புத பலன்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணுங்க. இதுதான் இந்த கிரக சித்திர மாத கிரகங்களும் சித்திர மாதக்கூடிய பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புகளும் குரு பயிற்சியால் நன்மை அடையக்கூடிய ஒரு கிரகங்களும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.